கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு பாடுகளில் பங்கேற்றல். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கொலோசேயர் 1:24. ஸ்வீடன் நாட்டு பழங்கதை ஒன்று உண்டு. ராபின் செம்மார்பன் என்னும் பறவையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதை. கடவுள் உலகை படைக்க தொடங்கிய போது ஒரு நாள் மாலை நேரம் அவர் ஒரு வெண்ணிற பறவையை படைக்க விரும்பினார். அதை படைத்துவிட்ட பிறகு அதை பார்த்து, இதோ பார், உன் பெயர் ராபின் செம்மார்பன், தெரிந்து கொள், உன் பெயரை மறந்துவிடாதே என்று கூறினாராம். அப்புறம் அந்த பறவையை தன் கையில் ஏந்தியவாறு பறக்க விட்டார். அது சிறகடித்து பறந்து மேகத்திரளில் மறைந்து சென்றது. ராபின் செம்மார்பன் என்னும் அந்த பறவை உலகை பார்த்து மகிழ்ந்த பின் தன் உடல் அழகையும் பார்த்து கொண்டது. தன் உடல் முழுவதும் அழகிலிருந்து வால் வரை வெண்மையாக இருப்பதை பார்த்தது. ஒரு நாள் ராபின் செம்மார்பன் ஆண்டவரிடம் பறந்து வந்து அவரது கரத்தில் அமர்ந்து கொண்டது. அவரை பார்த்து, என் உடல் முழுவதும் வெள்ளையாக இருக்கும்போது ஏன் எனக்கு செம்மார்பன் என்று பெயர் சூட்டினீர்கள் என்று கேட்டதாம். ஆண்டவர் அந்த பறவையை பார்த்து, உனக்கு ராபின் செம்மார்பன் என்பது நான் பெயர் வைத்து விட்டேன், அதுதான் உனது பெயர். சிவப்பு இறகுகளை பெற்றுக்கொள்வது உனது பொறுப்பு என்று கூறிவிட்டார். அந்த பறவை தன் இறகுகளை சிவப்பாக்கி கொள்ள பல முயற்சிகளில் ஈடுபட்டது. பலன் எதுவும் கிட்டவில்லை. பல ஆண்டுகளும் சென்றுவிட்டது. ஒரு நாள் காலை பொழுதில் ராபின் செம்மார்பன் வழிவந்த பறவை ஒன்று எருசலேம் நகரத்து எல்லையிலிருந்த ஒரு சிறு குன்றின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தது. அங்கு தன் மனைவிக்கும் தனது குழந்தைகளுக்கும் ஒரு கூட்டை அமைத்திருந்தது. அவர்களை மகிழ்விக்கும் வகையில் தனது இனிய குரலால் பாடிய வண்ணம் இருந்தது. தனது குஞ்சுகளை பார்த்து கடவுள் தன்னை படைத்து உலகினுள் அனுப்பிய கதையை கூறியது. அன்று எவ்வாறு இறைவன் எல்லா உயிரினங்களுக்கும் பெயர் சூட்டினார் என்பதையும், அவரிடமிருந்து ராபின் செம்மார்பன் என்ற பெயரை தங்கள் மூதாதையோர் பெற்றுக்கொண்டதையும் தனது குஞ்சு பறவைகளுக்கு கூறியது. தொடர்ந்து பல ஆண்டுகள் கழிந்துவிட்டன. எத்தனையோ தலைமுறைகள் நம் வம்சத்தில் பிறந்துவிட்டன. ஆனால் ராபின் செம்மார்பன் என்னும் பெயரை பெற்ற நாம் இன்னும் வெள்ளை பறவைகளாகவே இருக்கிறோம். இன்னும் நமக்கு சிவப்பு நிற இறகு கிடைக்கவில்லையே என்று கூறி முடித்தது. அந்த பறவை தன் குஞ்சுகளிடம் பேசி கொண்டிருந்த போது நூற்றுக்கணக்கான மக்கள் எருசலேம் நகரின் வாயிலை கடந்து கொண்டிருந்தனர். போர் சேவகரும் காவலர்களும் ஈட்டி போன்ற ஆயுதங்களோடு வந்து கொண்டிருந்தனர். அது வாழ்ந்து கொண்டிருந்த குன்றை நோக்கி வருகின்றார்கள். அந்த சிறு பறவை நடுக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தது. தங்களுடைய கூட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று பயந்தது. அந்த மக்கள் அந்த குன்றை அடைந்ததும் 3 பேரை சிலுவையில் ஆணிகளால் அறைவதை பார்க்கின்றன. அவர்களுள் ஒருவரான இயேசுவின் தலையை முள்மகுடம் ஒன்று அழுத்தி கொண்டிருப்பதை, அவர் தலையிலிருந்து இரத்தம் வழிவதையும் காண்கிறது. தான் கழுகாக பிறந்திருந்தால் அவர் கைகளிலும் கால்களிலும் துளைத்து கொண்டிருக்கிற ஆணிகளை பிடுங்கி எறிவேனே, ஆனால் நான் ஒரு சிறு பறவையாக பிரிந்து விட்டேனே என்று தனக்குள்ளாக ராபின் பறவை சொல்லிக் கொண்டது. சிலுவையில் இயேசு தொங்குவதை அந்த பறவை கண்டதும் மேலும் தாமதிக்காமல் அவர் அருகே பறந்து சென்றது. அவரது நெற்றியை குத்தி கொண்டிருக்கிற குருதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முள்ளை அது தன் சிறிய அலகினால் இழுத்து எரிந்துவிட்டது. அப்பொழுது இயேசுவின் நெற்றியிலிருந்து ஒரு துளி இரத்தம் வெளிப்பட்டு ராபின் செம்மார்பனுடைய மார்பின் மேல் விழுந்தது. அது விரைவில் தன் மார்பு முழுவதும் படர்ந்தது. அதை சிவப்பாக்கி விட்டது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் அந்த பறவையை பார்த்து, இத்தனை காலமாக ராபின் செம்மார்பன் என்று உன் வம்சத்தை சேர்ந்த பறவைகள் எதை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டவோ அதை நீ இப்பொழுது பெற்றுக்கொண்டாய் என்று கூறியது. அப்பறவை தன் கூட்டிற்கு திரும்பிய போது அதன் குஞ்சுகள் அதை பார்த்து, அப்பா, உங்கள் மார்பு இப்பொழுது சிவப்பாகிவிட்டது, ரோஜா பூக்களை விட சிவப்பாகிவிட்டது என்று தன் பிஞ்சு குரல்களால் தெரிவித்தன. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் ராபின் செம்மார்பனாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நாமும் பங்கேற்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்திலும் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஏறெடுத்தார் என்று பார்க்கிறோம். அவரை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய கடவுளிடம் கண்ணீரோடும் கதறலோடும் விண்ணப்பங்களையே ஏறெடுத்தார். அவரது பணிவான கீழ்ப்படுதலின் காரணமாக அவரது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டன. அவர்
இறை மைந்தராக இருந்தாலும் துன்பத்தின் மூலமாய் கீழ்ப்படிதல் இன்னது என்று கற்றுக்கொண்டார். அவர் நிறைவை கண்டறிந்த பின்பு அவரிடம் கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் அழிவில்லாத மீட்பை அருளுகின்றார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு செய்துள்ளவைகளுக்காக நன்றியோடு இருப்பதே நமது கீழ்ப்படிதல் ஆகும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் பங்கேற்க அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாக நாம் காத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் பாடுகளில் பங்கேற்பதின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது பாடுகளின் மூலமாய் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியை கொடுக்கிறீரப்பா. பாடுகளின் வழியாக கடந்து செல்லும்போது நீண்ட நாட்களாய் ஆண்டவரே நீர் அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே உமது சித்தத்தை நீர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் கொடுத்து பாடுகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி அதில் பங்கேற்று உமது மகிமையை காணும் கிருபைகளை கொடுத்துடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.